வணக்கம் நான் முருகேசன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடிபி அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அடிப்படையான ஒரு அறிவு வந்து நமக்கு தேவை இருக்குது நம்ம நியூஸில் படிக்கிற பொருளாதார அந்த இண்டெக்ஸ் அந்த ஜிடிபினா என்ன அதோடய குரோத்னா என்ன இன்ஃப்ளேஷனாக என்ன அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நமக்கு ஒரு நாலேஜ் வந்து தேவைப்படுது அதனால் ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு தெரியணும் அது கால்குலேஷன் இதெல்லாம் டீப்பாக போகாட்டியும் ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு தேவைங்கிறது ஒரு கட்டாயமாக இருக்குது அதனால் ஒரு இந்த ப்ளேலிஸ்டில் ஒரு எக்கனாமிக்கை பற்றி ஒரு பேசிக்கான எல்லா வீடியோவும் நான் இதில் போ இந்த வீடியோவெலாம் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நான் போட்டுட்டுருக்குறேன் போட போகிறேன் அதனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் போகிறோம் ஜிடிபி அப்படிங்கிறது க்ளாஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான ஒரு பொதுவான அளவுகள் இப்போ சைனா இருக்குது இந்தியா இருக்குது அப்படின்னா எந்த நாடு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சிறந்து விளங்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஜிடிபி அப்படிங்கிற ஒரு மெசமெண்டை வச்சு தான் அளவு வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா ஜிடிபி என்பது உள்நாட்டில் உற்பத்தியாகும் ஒட்டுமொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு தான் ஜிடிபி ஓகேங்களா அது வந்து பொருட்கள் வந்து ஃபைனல் குட்ஸாக இருக்கணும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க ஃபைனல் குட்ஸோட மதிப்பு ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரை தான் மதிப்பு போடுவாங்களோ விட கம்ப்யூட்டரோட உள்ள சிப்பு அந்த ஹார்ட் ஹார்ட் டிஸ்கு இப்படி தனித்தனியான ஒரு பொருட்களுக்கு வந்து மதிப்பு போட மாட்டாங்க ஒரு ஃபைனல் குட்ஸோட மதிப்பு தான் வந்து கல்குரேட் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை ஜிடிபிங்கிறது சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாட்டையும் ஒரு ஃபேமிலியும் கம்பேர் பண்ணுவோம் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபேமிலியோட ஜிடிபி என்பதுங்கிறது அந்த ஃபேமிலியோட ஒரு வருஷத்தில் எவ்வளவு பணம் சம்பாதிக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபேமிலியோட ஜிடிபி அதே மாதிரி மாதிரி தான் ஒரு நாட்டோட ஜிடிபிங்கிறது அந்த நாடு வந்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது ஒரு வருஷத்தில் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டோட ஜிடிபி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து ஒன்று வேலைக்கு போகிறது வேலைக்கு போடுறதுங்கிறது சர்வீஸு இல்லை ஏதாவது தொழில் பண்ணி பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுங்கிறது அவங்களே வந்து தொழில் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்து பணம் சம்பாதிக்கும் அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபேமிலி வந்து இப்போ நான் வந்து போன வருஷம் எவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படிங்கிறத நான் வந்த இன்கம்மை வச்சும் எழுதி கால்குலேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா போன வருஷம் நான் எவ்வளவு செலவு செஞ்சேன் அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் என்னோடய இன் இன்கம் வந்து அஞ்சு ரூபா இன்கம் தான் ஜிடிபின்னு வச்சுருந்தேன் அஞ்சு ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்னா மூணு லட்ச ரூபா வந்து ஃபேமிலிக்காக செலவு பண்ணேன் அப்படிங்கிறது ஸ்பெண்டிங் ஓகேங்களா மூணு லட்சரூவா செலவு பண்ணேன் மீது ரெண்டு லட்ச ரூபா ஒரு நகை வாங்கிட்டேன் ஓகேங்களா அப்போ போன வருஷம் நான் சம்பாதிச்சதை நான் செலவு செஞ்ச மூணு லட்ச ரூபா ப்ளஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ரெண்டு லட்ச ரூபா இதை கூட்டினா வந்து போன வருஷம் நான் எவ்வளவு சம்பாதிச்சேங்கிற பணம் வந்து வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கும் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நாட்டுக்குள்ளே எவ்வளவு செலவு செஞ்சாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறந்துச்சு அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் ஜிடிபி அதோடய ஃபார்முலா தான் ஜிடிபி ஈக்குவல்ட்டு சி சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை பொதுமக்கள் அதாவது செலவு செய்கிற பணம் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படிங்குவாங்க சி ப்ளஸ் ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தொ நிறுவனங்கள் செய்கிற செய் செய்கிற முதலீடு ப்ளஸ் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ஐயங்களை வந்து ஐங்கிற இதில் வந்துடும் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு ஸ்பெண்டிங் மாதிரி தான் இங்கே கால்குலேட் பண்ணப்படுது ப்ளஸ் வந்து ஜிங்கிறது கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவு ஸ்பெண்டிங் ஓகேங்களா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது இங்கே எக்ஸுங்கிறது எக்ஸ்போர்ட்டு மைனஸ் எம்ங்கிறது இம்போர்ட்டு ஓகேங்களா அதாவது நெட் எக்ஸ்போர்ட் அப்படிங்குவாங்க இதெல்லாம் கூட்டும் போது தான் ஜிடிபிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுது இப்போ ஜிடிபி எப்படி குறைங்கணும் அப்படின்னா கன்சியூமர் செலவு செய்கிறப்ப செலவு செய்யறது குறைஞ்சாலோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னா நிறுவனங்கள் அவங்க முதலீடு வந்து குறைஞ்சாலோ அவங்க செலவு செய்கிற முதலீடு குறைஞ்சாலும் கவர்மெண்ட் செலவு செஞ்சு ஏதோ ஒன்று குறைஞ்சால் இல்லை எக்ஸ்போர்ட்டு கொ கம்மியாக இருந்தால் இதில் எதில் கொ குறை குறைஞ்சாலும் ஜிடிபி வந்து பாதிக்கப்படும் ஓகேங்களா இதுதான் வந்து ஜிடிபி இந்த ஜிடிபி அப்படிங்கிறது குரோத் அப்படின்னு ஒன்று இருக்குது குரோத் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் போன வருஷம் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் குரோத் அப்படிங்கிறது இருக்குது இதுதான் ஒரு நாட்டோட ஜிடிபியோட அப்படி அப்படிதான் போன வருஷம் எவ்வளவு ஜிடிபி இருந்தது இந்த வருஷம் எவ்வளவு வந்து குரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஜிடிபி குரோத் இதை வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஒரு நாட்டோட நாட்டு நாடு வந்து கம்பேர் பண்ணுவாங்க நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனா இந்தியா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சைனாவோட குரோத் வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஏழு பெர்சன்ட் அப்படின்னா இந்தியாவோட ஏழரை பர்சன்ட் அப்படின்னா சைனாவை விட இந்தியா வந்து குரோத் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் குரோத்தை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது அந்த ஜிடிபியோட சைஸ் எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இப்போ எதுக்காக அப்படின்னா சைனாவோட அவங்களோட ஜிடிபி எக்கனாமிக் சைஸ் பெருசாக இருக்கும்போது அவங்க குரோத்து கொஞ்சமாக இருந்தாலும் அவங்களோட இப்போ ஜிடிபியோட குரோத் கொஞ்சமாக இருந்தாலும் குரோத்து கொஞ்சமாக வளர்ச்சி இருந்தாலும் ஆனால் அவங்களோட சைஸ் பெருசுனால் இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு குடும்பம் இருக்குது ரெண்டு குடும்பம் இருக்குது இங்கே கம்பேர் பண்ணலாம் ஒரு குடும்பம் வந்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் தான் சம்பாதிக்குது இன்னொரு குடும்பம் வந்து வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் சம்பாதிக்குது இப்போ அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற குடும்பம் வந்து பத்து பர்சன்ட் வளர்ச்சி ஆகுது அப்படின்னா அவங்க எப்படி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கும் இதே ஐம்பது பர்சன்ட் ச ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிற குடும்பம் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் வளர்ச்சி வளர்ச்சினாலும் எவ்வளோ வரும்னு பாருங்கள் ஒரு பர்சன்ட் வளர்ச்சின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் இப்போ பாருங்கள் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் வந்து ஒரு பர்சன்ட் வளர்ச்சினாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா வந்துடும் ஓகேங்களா இவங்க பத்து பர்சன்ட்டு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிற குடும்பம் பத்து பர்சன்ட் வளர்ச்சியில் ஐம்பதாயிரரூபா வந்து அதிகமாகுது இதே ஐம்பது ரூபா சம்பாதிக்கிற குடும்பம் வந்து வெறும் ஒரு பர்ச ஒரு பர்சன்ட்லேயே வந்து ஐம்பதாயிரரூவா வந்து அவங்களோட எக்கனாமிக் வந்து வளருது ஓகேங்களா அப்போ எக் அந்த சைஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஜிடிபியில் ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி அப்படின்னு இருக்குது நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது இதை கால்குலேட் பண்ணுறது நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபிங்கிறது அதோட அதாவது அதோட இன்ஃப்ளேஷனை கழிச்சிடுவாங்க இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குங்கிறது கழிச்சதுக்கப்புறம் தான் ரியல் ஜிடிபி உதாரணத்துக்கு நாமினல் ஜிடிபிங்கிறது அந்த பொருட்களோட விலையேற்றம் அதாவது இப்போ நமக்கே தெரியும் வருஷத்துக்கு வருஷம் வந்து பொருட்கள் வந்து விளையேறிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது பொருட்களோட விலையேற்றத்தோட கால்குலேட் பண்ணுறது ரியல் ஜிடிபி இந்த பொருட்களோட விலையேற்றத்தை ஏதாவது கழித்தா இன்ஃப்ளேஷனை கழித்தா வர்றது வந்து சாரி பொருட்களோட விளையேற்றத்தோட கால்குலேட் பண்ணுறது நாமினல் ஜிடிபி இதை போது வர்றது ரியல் ஜிடிபி அதாவது இன்ஃப்ளேஷனை கழித்தோம்னா ரியல் ஜிடிபி வரும் ஓகேங்களா இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் இந்த எக்கனாமிக் பேசிக்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி